ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ராகி சிம்லி தான் பண்ண போகிறோம். சிம்லின்றது ஸ்வீட்டு, ராகியில் ராகி மாவில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு, லட்டு மாதிரி இருக்கும் பார்க்க. அதுதான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து 1.5 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். 1.5 கப் ராகி மாவு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தேவையான அளவுக்கு வேர்க்கடலை நான் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். வேணும்னா கூட குறைச்சிக்கலாம். வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/2 கப் இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 1/2 கப்புக்கு இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சால்ட் போட போகிறோம், அவ்வளோதான். கொஞ்சமாக சால்ட், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், அவ்வளோதான். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேர்க்கடலையை வறுக்க வச்சுருக்கேன். லைட்டாக வறுத்துட்டு ஆற வச்சு தோலை எடுக்க வேண்டிய, தோலை கிழன்ற வரைக்கும் வறுக்க வேண்டியது தான். தோல் தன்னால் உரியணும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற பதம் வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தோலை உரிக்கணும். நம்ம தோல் இப்படி கசக்கணுனாலே தோல் வந்துடும், அந்த பதத்துக்கு வேணும் நம்மளுக்கு. நான் ராகி மாவு போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றி நம்ம பிசையணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப தண்ணியாகவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. நார்மல் வாட்டர் தான், ஹாட் வாட்டரோ எதுவும் இல்லை, நார்மல் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். அடை தட்டுவோம்ல அந்த பதத்துக்கு வேணும். லம்ப்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும். பால் ஷேப்ன்றப்ப கொஞ்சம் லூஸாக கரெக்டான பதத்துக்கு இருக்குது. நான் 1 கப் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரேடியாக ஊற்றிட்டு நீங்கள் பிசைய வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தண்ணி நிறைய சேர்த்துக்காமல் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும். இன்னும் பாருங்கள், அடை தட்டுவோம்ல அந்த பதத்துக்கு இருக்குது, ஒட்டாமல் வரும். இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை எடுத்து பிடிச்சி தோசைக்கல்லில் இதை வறுத்து எடுப்போம். இந்த மாதிரி ஷேப் பண்ணி உருண்டை பிடிச்சி வைங்க. 2 பால்ஸோ 3 பால்ஸோ உங்கள் கிட்ட இருக்க கல் தக்கன சைஸுக்கு ஏற்ப நீங்கள் பிடிச்சி வைங்க. நான் ஒரு 5 பால்ஸ் ஆகிற மாதிரி பிடிச்சி வைக்கிறேன். பாருங்க, 1.5 கப் மாவு போட்டதுக்கு 5 பால்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. 5 மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன், ரொம்ப பெருசாக இல்லாமல். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வேர்க்கடலையை வறுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். தோசைக்கல்லையும் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் விட்டு அதை அடை மாதிரி செஞ்சு எடுக்க வேண்டியதான். மீடியம் சிம்மில் வச்சுடுங்க, ஃபுல் தீயில் வேண்டாம். மாவு வேகணும் நம்மளுக்கு. ஃபுல் தீயில் வச்சிங்கன்னா சீக்கிரம் அடிபிடிச்சிரும், வேகாது. எண்ணெய் விட்டுக்கோங்க நடுவில்.
பாருங்கள் ஒரு சைடு வெந்திருக்கு. இன்னொரு சிம்லேயே இருக்கட்டும் அது வரைக்கும். இப்போ சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் வெந்த பிறகு மறுபடியும் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வேக விடுவோம். இது மாதிரி மீதம் இருக்க நாலுத்தையும் இதே மாதிரி வேக வச்சு எடுங்க. இந்த லட்டுலேயே நம்ம தேங்காய் துருவி போட்டு நம்ம பிடிக்கலாம். ஆனால் தேங்காய் போட்டால் கெட்டு போயிடும் சீக்கிரம். அதனால் நீங்கள் அப்பப்போ இதை செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. பசங்களுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா ஸ்வீட் தான் இருக்கிறதுனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்க ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்துட்டு இன்னொரு பேட்ச் போடுப்போம். நான் வேர்க்கடலை வந்து தோல் உரைச்சி, தோலெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு போன பிறகு பாருங்க ஃபுல்லாக போகாது, ஓரளவுக்கு போன பிறகு இதை ஒன்றும் பாதியமாக அதாவது கோரஸாக அடிச்சுக்க போகிறோம். ஃபைனாக வேணும்னா ஃபைனாக போட்டுக்கலாம், பட் கொஞ்சம் கொஞ்சம் கடிப்படுற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும், ஓரளவுக்கு கோரஸாக நடுவு நல்லா கடிப்படுற மாதிரி இருக்கணும். பீஸ் பீஸஸ் தெரியணும் பாருங்க. அதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த அடையை வந்து இந்த மாதிரி ஆற விட்டு உடச்சி வைங்க. ஏன்னா மிக்சியில் போட்டு அடைக்க போகிறோம், மொத்தமாக இருந்தால் ஆறாது. உடச்சி விடுங்க. தட்டும் போதே நீங்கள் மெலிசாக தட்டினீங்கன்னா உள்ளே வெந்து இருக்கும் நம்மளுக்கு, பச்சை பச்சையாக அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும், ராவாக இருக்காது, நல்லா வெந்திருக்கும். கனமா தட்டாமல் மெலிசா தட்டுங்க. இந்த மாதிரி ஆற விடுங்க, ஆறட்டும் அது. இங்கே பாருங்க நான் ஆற விட்டு மிக்ஸில் இந்த மாதிரி உடச்சி போட்டிருக்கேன். இதை ரெண்டு மூணு சுற்ற சுற்றிடுவோம், கொஞ்சம் பவுடர் ஆகட்டும். அதுக்கப்புறமா சாரி இது கூடவே வெல்லமும் நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போ வெல்லம் போட்டுட்டு ரெண்டும் மிக்ஸ் ஆகட்டும். தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு ஒரு பேட்ச்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைங்க. நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த பாருங்கள் ரவை ரவை மாதிரி. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் வேர்க்கடலை. வேர்க்கடலை போட்டு இன்னும் ஒரு வாட்டி ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வருவோம். இந்த பாருங்கள் கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும், அவ்வளோதான். தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு ஒரு பேட்ச்லேயும் இதே மாதிரி போட்டு பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பேட்ச் அரைச்சிருக்கேன். இது பாருங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச், இது செகண்ட் பேட்ச். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக மிக்சியில் போட மாட்டாங்க, வீட்டிலலாம் இருக்கும் தெரியுங்களா, உரல் உரலில் தான் இதெல்லாம் செஞ்சு இடிப்பாங்க. இடித்து இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிற வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இடிப்பாங்க. அது இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ நம்ம வீட்டிலலாம் அந்த மாதிரி இல்லைன்றதுனால எல்லோரும் இந்த மாதிரி பண்ணுறோம். மிக்சியில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்க வேண்டியது தான். பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் வெள்ளெல்லாம் போட்ட பிறகு வெள்ளம் உருகிடும். நம்ம கொஞ்சம் வார்மாக இருக்குது பாருங்கள், இப்போவே அதில் வெள்ளெல்லாம் இறுகி போயிடும். இந்த பாருங்கள் ஏதோ ஒன்று ரெண்டு தான் தட்டு போடும், எல்லாமே கரைஞ்சாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வேணுன்ற ஷேப்புக்கு பிடிச்சிக்க வேண்டியது தான். சின்ன பால்ஸோ இனி ஷேப் பிடிச்சிக்க வேண்டியது, நம்ம பசங்கள் எந்த மாதிரி சாப்பிடுவாங்கன்னு பார்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். குட்டி பால்ஸு பெரிய பால்ஸு.
ஒன்றரை கப் மாவு தான் போட்டால் எனக்கு இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு தேவையான அளவுக்கு செஞ்சுக்கோங்க. இன்றைக்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நேரம் ஆக ஆக கொஞ்சம் வந்து ஹார்ட்னஸ் ஆகிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் வரும். எண்ணெயெல்லாம் நான் சுடும் போது போட்ட எண்ணெய் தான், வேறு எதுவுமே இல்லை, நெய்யெல்லாம் எதுவுமே சேர்க்கல. வேணும்னா நீங்கள் நெய் போட்டு செஞ்சுக்கலாம், நான் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிமிலி தயார். இதுதான் சிமிலி, இந்த மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் கொடுங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இது யாருமே ராகி சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சீக்கிரமாக கலையிடும். யூஸ்வலாக எங்கள் வீட்டிலலாம் இதெல்லாம் இந்த சின்ன சைஸ்லாம் இல்லை, பெரிய பெரிய சைஸாக பிடிப்பாங்க. ஒன்று சைஸ் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள எல்லாமே சீக்கிரம் கலையிடும், எல்லாருமே சாப்பிட்ருவோம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.